ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமாக இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கடுப்பாயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன், நேற்று வந்து ஒரு மாதிரி நான் கடுப்பாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? டுடே வந்துட்டு நான் இந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அண்ட் பட் என்னென்னா ரொம்ப ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு ஒரு சைடு, பட் இன்னொரு சைடு வந்து ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஐ ஹாவ் மேனேஜ்டு திஸ் டே அண்ட் ஐ கேம் பேக் டு நார்மல். ஓகேங்களா? என்னுடைய புலம்பலை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நான் நிறையா எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட்டேன், ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் வீக் டே, அதனால் அப்படியே ஒரு மாதிரி நல்ல வைபில் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த டே முடிச்சுட்டு போய் தூங்கினா ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். தென் வந்து நான் நேற்று வந்து 3:30 சீக்கிரமாக தூங்கிட்டேன். எஸ் ஃபைனலி நான் நல்லா தூங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஓகே, ஃபுட்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, ரெண்டு விஷயம் சொல்லணும் அட் டைமில் மைண்டில் கரையிருச்சு. ஓகே, என்ன இந்த பக்கம் பார்த்தாலும் ஜோனு மலை, அந்த பக்கம் பார்த்தாலும் ஜோனு மலை அப்படிங்கிற மாதிரியும், எங்கே பார்த்தாலுமே மழையாக இருக்குது. சென்னையிலலாம் வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ எல்லோரும் பத்திரமா ஜாக்கிரதையாக ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. சென்னை மட்டும் இல்லை, கொஞ்ச நாளில் கோயம்புத்தூர் அப்படி மாறிடும் போல. மேம்பாலம் சைடு பயங்கர தண்ணி, நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சாய்பாபா காலனி சைடில் ஒரு பஸ்ஸு வந்து லிட்டரலாக ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு இதாகிடுச்சு, மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அதெல்லாம் கேள்விப்பட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு நர்வஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த வெதர் மான்சூன்லாம் உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தென் ஃபுடுன்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னா சாண்ட்விச், பீட்ஸா, அதுக்கப்புறம் பர்கர், அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, அப்புறம் கீ ரைஸ். அது இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அப்படின்னா எனக்கு தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை மட்டும்தான் தேடி வருமா, சாப்பாடு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய அக்கா பசங்க அவங்க வந்துட்டு இன்றைக்கி, அதாவது அடுத்த நாள் இன்றைக்கி 16th ஆயிடுச்சு, அதனால நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா அவங்கள கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க இனி வரக்கு வர 1 or 2 months ஆகும், இனி ஹாஃப் இயர்லி லீவில் தான் வருவாங்க. ஆனாலும் நான் போய் அவனை பார்த்துக்குவேன் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் தான். இதெல்லாம் தான் அப்டேட்டு. ஓகே, அது போக நான் மெயினாக இம்பார்ட்டண்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயம் என்னென்னா, மான்சூன் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெதர் எல்லாம் இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால சுத்தமாக தாகமே எடுக்காது, பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமையோ சாப்பிடாமையோ இருக்காதிங்க. இந்த வெதர்லேயும் ஆக்னேஷியஸ், சம்மர் மட்டும் இல்லை இந்த வெதர்லேயும் ஆக்னேஷியஸ் வந்து நிறைய பேருக்கு வரும், பிளாக் ஹெட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி குடித்து உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் பிகாஸ் நான் 1 week நோட் பண்ணுறேன், நான் நிறைய தண்ணி குடிக்கிற ஆள். இந்த பாட்டிலில் வந்துட்டு லிட்டரலாக நான் ஒரு 2 hoursல வந்து 3 times நான் இதை ஃபில் பண்ணிடுவேன், 1 literக்கு பக்கத்தில் இருக்கு இந்த பாட்டில். ஆனால் இப்போலாம் எனக்கு கொஞ்சம் சுத்தமாக தண்ணி தாகமே எடுக்கிறது கிடையாது. நான் வாண்டடாக தண்ணி குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது, தேர்ஸ்டியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படி இருக்காதீங்க, நான் ரொம்ப பர்பஸ்டாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி வெதர் என்னவா செஞ்சாலுமே உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்து நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. எனக்கு இந்த ரெய்னி சீசனெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசில் குளோரியாவின் வீடு, செட்ரிக் ஈவினிங் பார்ப்போம், அப்புறம் ஜாக்கிஜன், இந்த இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு திரும்பவும் நம்ம வந்து குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அப்பப்போ தோணுது. இப்போ கூட நான் ஃபீனியஸ் அண்ட் ஃபர்பெல்லாம் இது ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் யார்கிட்டயாச்சும் டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்கோங்க, நான் கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷப்படுவேன். ஓகே, மோரோவர் நான் ஒரு 2-3 days முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ரௌடாக ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை சொல்லி உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணி சந்தோஷப்படணும்னு ரொம்ப ஆசை. அது சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் யாராச்சும் ஒர்க் எதுவும் பார்க்காம ஒரு மாதிரி வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு, நானும் அந்த வெட்டியாக இருந்த காலங்கள் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க, வெளியே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களால் முடியாது அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு இந்த சொசைட்டி சொல்லும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை அப்படின்னா, ஒரு 6 months டைம் எடுத்து உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற ஃபீல்டில் போங்க. எல்லோரும் படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும், படித்து முடிச்சுட்டு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லோரும் உட்காந்து TNPSC படிக்கிறாங்க, நானும் TNPSC படிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களோட ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.
மோரோவர் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி யூடியூப் என்னோடய பேஷன். இது வரைக்கும் நான் 1 ருபி கூட ஏர்ன் பண்ணதில்லை அப்படிங்கிறனால நான் இது பண்ணுறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, பயங்கர ஹாப்பியாக தான் எனக்கு போயிட்டுருக்கு. எனக்கும் இந்த 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ கிடைக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பியான ஒரு ஹோல்சமான ஃபீலிங். ஓகேங்களா, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, சோஷியல் மீடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய அகேன்ஸ்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அது எல்லாத்தையும் தாண்டி வாங்க. நான் எப்படி சோஷியல் மீடியாவில் வர்றதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயத்தில் நான் சொல்கிறேன், நான் எதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, பை.